அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மரணம் என்பது நமக்கு யாருக்கு எந்த வகையில் வரும் என்பது நமக்கு யாருக்குமே தெரியாது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தனது திருமறையில் 3வது அத்தியாயத்தில் 168வது வசனத்தில் இப்படி கேள்வி எழுப்புகிறார், உங்களால் முடிந்தால் உங்களுடைய மரணத்தை நீங்கள் தடுத்து பாருங்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு கேள்வி எழுப்புகிறார். நம்முடைய மரணம் எப்பொழுது என்பது நமக்கு யாருக்குமே தெரியாது. எந்த அளவிற்கென்றால், நம்முடைய உறவினரில் யாரையாவது ஒருவரை ஒரு நோயின் காரணத்தினால் நாம் மருத்துவமனையில் சேர்த்திருப்போம். ஒன்றிரண்டு நாட்களில் அந்த குடும்பத்திலிருந்து ஒரு மரணச் செய்தி வரும். மிகுந்த ஆச்சரியமாக இருக்கும். ஆஸ்பத்திரியில் சேர்த்தவர் உயிர் பிழைத்திருப்பார், அவருக்கு உதவி செய்த யாரோ ஒருவர் மரணித்திருப்பார். எனக்கு மிகுந்த சிந்தனையை கொடுத்த ஒரு மரணம் ஒன்று உண்டு. நம்முடைய மஹல்லாவை சார்ந்தவர் அவர், அவருடைய குடும்பத்தில் உள்ளவர் அமெரிக்காவில் இருதய ஸ்பெஷலிஸ்ட், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறார். ஒரு 45-50 வயதிற்குண்டான ஒரு டாக்டர், நல்ல டாக்டர். அல்லாஹ் அவருடைய மன்னரையை ஒளி நிரம்பியதாக ஆக்கட்டும்ட்டு நிறைய துவா செஞ்சுக்கிடுவோம் அவருக்காக. சமீபத்தில் அவர் வந்து நாளைக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாரு டைத்தை. அவங்களுக்கு வந்து ஹார்ட் சர்ஜன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அதனால் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை பாருங்கள், அன்னைக்கு நைட்டு அதாவது ஃபஜ்ருக்குள்ளார அவர் மூத்தாயிட்டார். பெரிய சிந்தனையும் வேதனையும் கொடுத்த ஒரு மரணம் அது. மிகப்பெரிய ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர், நம்முடைய மகளை சார்ந்தவர், அமெரிக்காவில் டாக்டராக பணிபுரிந்து கொண்டவர். ஆக மரணம் என்பது நமக்கு எந்த வகையில் எப்படிப்பட்ட முறையில் வருவது என்பது யாருக்கும் தெரியாது. பல இடிபாடுகளுக்கு இடையில் இருந்து யாரேனும் ஒருவர் உயிரோடு எழுந்து வரக்கூடும். நல்ல நிலையில் வீதியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவருக்கு மரணம் வந்துவிடலாம். மிகப்பெரிய அளவிலான ஒரு போர்க்களம் போன்று ஒரு கலவரம் நடக்கும், அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஒருவர் மரணித்து விடலாம். இப்படியாக எல்லா வகையிலும் மரணம் என்பது நமக்கு எந்த வகையில் வரும் என்பதே தெரியாது. ஆகவே நாம் மரணமடைவதற்கு முன்பதாக சில புண்ணியங்களை, நற்காரியங்களை நம்முடைய மரணத்திற்கு முன்பதாக சேர்த்து வைத்து விட வேண்டும். ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு தெரிய வரக்கூடிய ஒரு செய்தி, நாம் செய்யக்கூடிய செயல்கள் நல்ல காரியமோ அல்லது தீய காரியமோ தினமும் இறைவனிடத்தில் கணக்கு ஒப்படைக்கப்பட்டு தணிக்கை செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது தினமும் என்பது ஒன்று. அடுத்ததாக ஒவ்வொரு வருடமும் குறிப்பிட்ட ஒரு மாதத்தில் நம்முடைய கணக்கு வழக்குகள் இறைவனிடத்தில் தணிக்கைக்காக கொடுக்கப்படுகின்றது, அது இந்த ஷஅபான் மாதம். அத்தோடு ஆயுளில் ஒரு முறையும் நம்முடைய நற்காரியங்கள், தீய காரியங்கள், செயல்கள் யாவும் இறைவனிடத்தில் ஒப்படைக்கப்படுகின்றது என்பதும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஆக நமக்கு மரணம் வருவதற்கு முன்பதாக நாம் நம்மால் இயன்ற அளவிற்கு நற்காரியங்களை சேர்த்து வைத்துவிட வேண்டும் என்பதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். காலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆகச்சிறந்த போர் வீரராக இருந்தவர்கள். அவர்களுக்கு ஒரு பெயரே உண்டு, சைஃபுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய வாள் என்பதாக அவர்களுக்கு ஒரு பெயரே உண்டு. அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக பல போர்களில் முஸ்லிம்களுக்கு எதிராகவே களம் கண்டவர்கள். எந்த அளவிற்கென்றால், அல் குர்ஆனில் குறிப்பிடப்படக்கூடிய உஹத போர்க்களத்தில் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய தோல்வி ஏற்பட்டது. அந்த தோல்விக்கு மிக முக்கிய காரணகர்த்தாவாக இருந்தவர்கள் காலித் இப்னு வலீத். அப்பொழுது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. எதிரிப்படையினுடைய ஒரு குறிப்பிட்ட படைக்கு தளபதியாக இருந்து முஸ்லிம்கள் வெற்றி பெற்று சற்று அசந்திருந்த நேரத்தில் மீண்டும் வந்து தாக்கி எதிரிகள் வெற்றி அடைவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அவர்களோடு தொடர்பில் இருந்த 7-8 வருடங்களும் ஏராளமான போர்களில் கலந்திருக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற பிறகும் பல போர்களில் கலந்திருக்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற பிறகும் கூட பல நாடுகளுக்கு மிகப்பெரிய அளவிலான தளபதியாக அவர்கள் இருந்து வெற்றி வாகை சூடியிருக்கிறார்கள். அதாவது ஹாலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம்முடைய படைகளோடு ஒரு இடத்தில் பாளையம் இறங்கி விட்டார்கள் என்று சொன்னால் வெற்றியை தவிர்த்து அவர்களுக்கு எதுவுமே கிடைக்காது. அந்த அளவிற்கு மகத்துவம் மிக்கவர்கள் வெற்றியில். அவர்களுடைய மரணத் தருவாயில் சக்ராத்தில் நேரத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஏராளமான போர்களில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதற்கொண்டு அவர்களை எதிர்த்தும் அவர்களுக்கு ஆதரவாகவும் அபூபக்கர் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் அன்ஹுமா அவர்களுக்குமாக நான் போரிட்டிருக்கிறேன் இஸ்லாத்திற்காக. ஆனால் எனக்கு போர்க்களத்தில் மரணம் என்பது வரவே இல்லை. ஆனால் இப்பொழுது உடல்நிலை சரியில்லாமல் ஒரு மரணத்தை எதிர்நோக்கி இருக்கிறேன் என்று ஷஹீதினுடைய ஆர்வத்தில் அவர்கள் சுட்டிக்காட்டுவார்கள். ஆக மரணம் என்பது ஏசி அறைக்குள் இருந்தாலும் வரும், கடுமையான வெயிலில் இருந்தாலும் வரும், நல்ல நிலையில் இருக்கின்ற பொழுதும் வரும், எந்த நிலையிலும் மரணம் வரலாம் என்பதை சுட்டிக்காட்டுவதையே அங்கு ஹாலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வாழ்க்கையை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தனது திருமறையில் சுட்டிக்காட்டுகின்றான், நாம் அதிகம் கேள்வியே படாத ஒரு நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு செய்தியை நாம் சுட்டிக்காட்டுகின்றேன். நாம் எடுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் யாவும் அல் பிதாயா வன் நிகாயா என்கின்ற நூலிலிருந்து காண கிடைக்கின்றது. அல் பிதாயா வன் நிகாயா என்கின்ற நூலினுடைய ஆசிரியர் அவர்கள் வரலாற்று தகவல்களை சேகரிக்கின்ற பொழுது எந்த அளவிற்கு ஹதீஸ்களை சேகரிக்கக்கூடிய அந்த ஆசிரியர்கள் ஆதாரத்தையும் சஹீஹையும் கவனமாக பார்க்கிறார்களோ அதுபோன்று பார்த்து பார்த்து சேகரிக்கக்கூடியவர்கள் தான் இப்னு கஸீர் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவர்கள் அந்த நூலில் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயத்திலிருந்து நாம் இப்பொழுது பார்க்கின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தனது திருமறையில் சுட்டிக்காட்டுகின்றான், அலம் தர இலல்லதீன ஹரஜு மின் தியாரிஹிம் வஹும் உலூஃபுன் ஹதரல் மௌத் ஃபகால லஹுமுல்லாஹு மூத்து சும்ம அஹ்யாஹும் இன்னல்லாஹ லது ஃபலின் அலன்னாசி வலாக்கின் அக்ஸரன்னாசி லா யஷ்குரூன். சதகல்லாஹு அலியுல் அலிம் சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயம் அல் பக்கராவில் 243வது வசனத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான், நபியே உங்களுக்கு செய்தி கிடைக்கவில்லையா, நீங்கள் பார்க்கவில்லையா, சில வாழிடங்களுடைய மக்கள் ஒரு குறிப்பிட்ட ஊரினுடைய மக்கள் மரணத்திற்கு பயந்தவர்களாக தங்களுடைய ஊரிலிருந்து அவர்கள் வெளியேறி மொத்தமாக வெளியேறி வேறு ஒரு இடத்தை தம்முடைய வாழிடமாக ஒரு பள்ளத்தாக்கை வாழிடமாக அமைத்து கொண்டார்கள். அவர்களிடத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா சொன்னான், நீங்கள் மரணித்து விடுங்கள் என்று மரணித்து விட்டார்கள். பிறகு அவர்களை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா உயிர்ப்பித்தான். ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மக்களின் மீது கருணை கொண்டவன், மக்களின் மீது அருள் புரியக்கூடியவன், மக்களின் மீது இரக்கம் கொண்டவன் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா. என்றாலும் கூட பெரும்பான்மையான மக்கள் நன்றி கொண்டவர்களாக நன்றி கெட்ட மக்களாக இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த வசனத்தில் சுட்டிக்காட்டுகின்றான். இந்த வசனத்திற்கு கீழாக அதற்குண்டான விளக்க உரையில் பார்க்கின்ற பொழுது உண்டான ஒரு செய்தி நமக்கு மிகுந்த ஆச்சரியத்தை தருகின்றது. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இதற்குண்டான ஒரு விளக்கமாக வேறு சில அறிவிப்போடும் நமக்கு காண கிடைக்கின்றது. ஈராக்கினுடைய மத்திய பகுதியில் ஒரு சிற்றூர் இருந்தது. அந்த ஊரில் ஏராளமான மக்கள் வசித்து வந்தார்கள். 4000-8000, சில குறிப்புகளில் 10000, சில குறிப்புகளில் 40000 மக்கள் வரைக்கும் வசித்து வந்தார்கள் என்பதாகவும் குறிப்புகள் காண கிடைக்கின்றது. அல் குரானிலேயே வஹும் உலூஃபுன் சில ஆயிரங்கள் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா சுட்டிக்காட்டுகிறான். ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த ஊரில் வசித்து வந்தார்கள். அந்த ஊரில் ஒரு சமயத்தில் ஒரு நோய் ஏற்பட்டு விட்டது. மொத்தமாக மக்களை
கொன்றொழிக்கக்கூடிய ஒரு நோய் ஏற்பட்டு விட்டது. சமீபத்தில் நாம் பார்த்த ஒரு மிகப்பெரிய நமது கண் முன்னால் கண்ட உதாரணம்தான் அந்த கொரோனா என்பது. அது யார் உருவாக்கினார்கள் எப்படி என்பதெல்லாம் ஒரு புறம் இருக்க, அதனால் எத்தனை லட்சம் மக்கள் மடிந்தார்கள், எத்தனை லட்சம் மக்கள் பொருளாதாரத்தை இழந்தார்கள், எத்தனை லட்சம் மக்கள் உளவியல் ரீதியாக மிகப்பெரிய அளவிலான பாதிப்புக்கு உண்டானார்கள் என்பது நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது கண்டுகொண்ட ஒரு ஆகச்சிறந்த உதாரணம். இது போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நோய் ஒரு ஊரை தாக்கிய பொழுது அந்த ஊரிலிருந்து சில மக்கள் விலகி வேறு ஒரு இடத்தில் வாழ்ந்தார்கள். இந்த ஊர்வாசிகள் பெரும்பான்மையான மக்கள் இறந்து விட்டார்கள், சிலர் தான் எஞ்சி இருந்தார்கள். அந்த நோய் கடந்து விட்டது என்கின்ற பிறகு, லாக்டவுன் முடிந்த பிறகு இந்த வெளியில் தங்கியிருந்தவர்கள் ஊருக்குள்ளாக நல்ல நிலையில் வந்தார்கள். எல்லோருக்கும் ஒரே ஆச்சரியம், நம்மோடு இருந்தவர்கள்தான் அதிகமாக மரணித்து விட்டார்கள், இவர்கள் எப்படியோ தப்பித்து விட்டார்கள் என்பதாக அவர்களுக்குள்ளாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அடுத்த முறை இதுபோன்ற ஒரு மிகப்பெரிய நோய் வந்த பிறகு அந்த ஊரை காலி செய்து வேறு ஒரு இடத்திற்கு குடிபெயர்ந்து விட்டார்கள். குடிபெயர்ந்து அந்த இடத்தில் நாம் நல்ல முறையில் வாழ்ந்து விடலாம் என்று சில நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த அறிவிப்புகள் காண கிடைக்கின்ற இரண்டு மலக்குமார்கள் வந்தார்கள் என்பதாக. எது எப்படி ஒரு மிகப்பெரிய அளவிலான ஓசை, ஒரு நிலநடுக்கம், ஒரு பூகம்பம் ஏற்பட்டு ஒரே இரவுக்குள்ளாக அங்கு வாழ்ந்த அத்தனை மக்களும் இறந்து விட்டார். மிகப்பெரிய படிப்பினை இது நமக்கு. நாம் நல்ல நிலையில் இருக்கின்ற பொழுது ஏதேனும் ஒரு வகையிலான நற்காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். இறைவனிடத்தில் நம்முடைய செயல்பாடுகள் எடுத்து காட்டப்படுகின்ற பொழுது தீயவைகளை விட, மனுஷன்னாவே தப்பு செய்யக்கூடியவன் தான், தீயவைகளை விட நன்மை அதிகரித்திருக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த வழியாக இறை தூதர் ஹெஸ்கீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த வழியை கிராஸ் செய்கிறார்கள். பழைய ஏற்பாடு விவிலியத்தில் இவர்களுடைய பெயர் எசேக்கியல் என்பதாக பதிவு செய்யப்படுகின்றது. இவர்களுக்கென்றே ஒரு அதிகாரமே இருக்கின்றது இவர்களுக்காக. இவர்கள் அந்த ஊர், இவர்கள் வாழ்ந்த காலகட்டம் சுமார் கிமு இறை தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு 590, அதாவது ஒரு 600 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு நபி அவர்கள் ஹெஸ்கீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இவர்கள் குறித்துத்தான் இந்த வசனம் இறங்கி இருக்கிறது என்பதாக, 2வது அத்தியாயத்தினுடைய 243 வசனம் இறங்கி இருக்கிறது என்பதாக இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அதையே நாம் குறிப்பாக ஆக்கிக் கொள்வோம். அவர்கள் அந்த ஊரை கடந்து செல்கின்ற பொழுது மிக பாழடைந்த ஒரு மிகப்பெரிய நகரமே கிடப்பதை பார்த்திருக்கிறார்கள். சுற்றுச்சுவர் இருக்கிறது, ஏராளமான எலும்புகளும் அங்கு இருக்கிறது. ஆழ்ந்த யோசனையோடு இறை தூதர் ஹெஸ்கீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நின்று கொண்டே இருக்க, தன்னுடைய அந்த மக்களுக்காக, இறந்துவிட்ட அந்த மக்களுக்காக ஹெஸ்கீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். என் இறைவா, ஒட்டுமொத்தமாக அழிந்துவிட்ட இந்த மக்களை நீ மீண்டும் உயிர்ப்பித்து விடு, நன்மைகள் செய்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு கொடு என்பதாக அவர்கள் தொடர்ந்து இறைவனிடத்தில் முறையிட்டு கொண்டே இருக்க அவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா வஹி அனுப்புகிறார். நீங்கள் அந்த மக்களை என்னுடைய பெயரை சொல்லி அழையுங்கள், அந்த ஊர்வாசிகளை அழையுங்கள் என்பதாக சொல்ல, உரத்த குரலில் ஒரு குன்றுக்கு மேலாக நின்று கொண்டு அந்த ஊர்வாசிகளை இறை தூதர் ஹெஸ்கீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழைக்கிறார்கள். அழைத்த பிறகு யார் யாரெல்லாம் மாண்டு விட்டார்களோ அங்கு கிடந்த அத்தனை எலும்புகளும் ஒன்றிணைந்து அதற்கு பிறகு அவர்களுக்காக சதை கொடுக்கப்பட்டு, யார் யாருடைய பெயரில் இதற்கு முன்பதாக எந்தெந்த உடல்களில் வாழ்ந்தார்களோ அந்த பெயரோடு அந்த மக்கள் எழுந்து வந்தார்கள் என்பது அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். ஃபகால லஹுமுல்லாஹு மூத்து, நீங்கள் மரணித்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மரணித்து விட்டார்கள். சும்ம அஹ்யாகும், சில காலங்களுக்கு பிறகு அவர்களையே அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா உயிர்ப்பித்து விட்டான் என்பதாக அந்த வசனம் சுட்டி காட்டுகின்றது. ஹெஸ்கீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய துஆவின் காரணத்தினால் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த மக்களை உயிர்ப்பித்து எழுப்பிவிட்டு இதை நமக்கு ஒரு பாடமாக ஆக்கி தருகின்றான். அதாவது எந்த பகுதியில் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல.
பிறந்து விட்ட படைக்கப்பட்டு விட்ட எல்லாவற்றுக்கும் கண்டிப்பாக ஒரு அழிவு இருக்கும். எவ்வளவு அழகானதாக இருந்தாலும் சரி, எந்த கட்டடமாக இருந்தாலும் சரி, உயிரற்ற எந்த பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அதற்கு அழிவு என்பது நிச்சயம். அதுபோலவே உயிருள்ள உயிரோடு இருக்கக்கூடிய எல்லாவற்றுக்குமாக அல்லாஹுவை தவிர்த்து அவன் நித்திய ஜீவன். எல்லாவற்றுக்கும் அழிவு இருக்கிறது, மரணம் இருக்கிறது என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. ஆனால் இந்த வாழக்கூடிய காலகட்டத்திற்குள்ளாக நாம் நன்மைகளை இறைவனிடத்தில் சமர்ப்பித்து விட வேண்டும். நாம் நம்முடைய காரியங்கள் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவினிடத்தில் எடுத்துக்காட்டப்படுகின்ற பொழுது நம்முடைய நன்மையினுடைய தராசு அதிகரித்திருக்க வேண்டும். எல்லா சூழல்களிலும் இறைவனுக்காகவே இறைவனுடைய நம்பிக்கையோடு இறைவனுடைய திருப்தியோடு இந்த காரியங்களை செய்யக்கூடிய நற்காரியங்களை செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஆக்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.